ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல். நம்ம இன்றைக்கி வந்து ஒரு சிம்பிளான எக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அது பேர் வந்து கலக்கி முட்டை. இது வந்து சவுத் இண்டியன் ஃபேமஸ் டிஷ்ஷு. சரி வாங்க, எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். இந்த கலக்கி முட்டையோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, நம்ம இந்த தவாவில் போனதில் இந்த தவா அந்த ஃப்ளேம் வந்து ஹை ஃப்ளேமாக இருக்கணும். அப்போ தான் அது நல்லா நமக்கு மடித்து மடித்து போடத்தில் அது ஈஸியாக வரும். இது வந்து எல்லாத்துக்கும் சைட் டிஷ்ஷாக நம்ம யூஸ் பண்ணலாம். சாதத்துக்கு, காரக்குழம்பு ஊட்டியோ, சாம்பார் எதுக்குனாலும் நம்ம சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணலாம். வாங்க இப்போ நம்ம செய்கிறத பார்க்கலாம். நம்ம இப்போது ரெண்டு முட்டை எடுத்துருக்கோம். ரெண்டுத்தையும் நம்ம உடச்சி ஒரு பவுலில் ஊற்றிடலாம். இதில் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. மிளகாத்தூளும் ஆட் பண்ணிக்கோங்க. மிளகுத்தூளும் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நல்லா அடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா அடிச்சுக்கோங்க. இப்போ தவாவை ஹீட் பண்ணிவிட்டு தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. நல்லா வந்து ஹீட் ஆகிருக்கு கடாய், சாரி தவா மேலே புக வருது. ஸோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் கலக்கி வச்சுருக்க முட்டையை நீங்கள் ஊற்றிக்கோங்க. இந்த மாதிரி ஓரத்தெல்லாம் எடுத்து விடுங்க. இந்த மாதிரி சுற்றி மடிச்சு விட்டுட்டே வாங்க. அது நல்லா புஃப்னு வரும். அவ்வளோதான், இந்த கலக்கி முட்டை தயாராகிடுச்சு. இது பார்த்திங்கன்னா உள்ளே சாஃப்டாக இருக்கும், வெளியில் வந்து நல்லா வெந்திருக்கும். சுவையான கலக்கி முட்டை சூப்பராக தயாராகிடுச்சு. இது வந்து ஒரு பேலியோ ஐட்டமும் கூட. ஸோ இதை வந்து ஒன் டைம் மீலாகவும் எடுத்துக்கலாம் பேலியோ ஃபாலோ பண்ணுறவங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.